கவனி, ஒரு திண்ம இரும்பு உருளையின் மொத்த புறப்பரப்பு. உருளை கொடுத்திருக்கிற மொத்த புறப்பரப்பு 1848 சதுர மீட்டர். மேலும் அதன் வளைபரப்பு மொத்த புறப்பரப்பில் 1/6. அதை எப்படி கண்ணு எழுதுறது? 1/6. இதுதான் 5/6. 1/6, 5 பங்காகும் எனில் இரும்பு உருளையின் ஆரம் மற்றும் உயரம் காண்க. என்னடா கண்ணா கொடுத்துருக்குறாங்க? மொத்த புறப்பரப்பு உருளையின் மொத்த புறப்பரப்பு. ஷார்ட் ஆயிருக்கிறேன் சொல்லலாம். எவ்வளவு? 1848. வளைபரப்பு என்னது? வளைபரப்புன்றது என்ன சொல்லியிருக்காங்க? 1/5 பங்கு. எதுல? மொத்த புறப்பரப்பில். எதுலடி கண்ணு? மொத்த புறப்பரப்பில் 1/5 பங்கு. அப்ப மொத்த புறப்பரப்பு எவ்வளவு? 5/6 பெருக்கல் சாரி சாரி 1/6 பெருக்கல் 1848. மொத்த புறப்பரப்பில் 1/5 பங்கு. இப்ப இது 6 பங்கா பிரிச்சா அதுல 5 பங்கு என்னது? வளைபரப்பு. புரியுதடா கண்ணா? அப்ப இத கேன்சல் பண்ணணும். இத என்ன பண்ணும்? கேன்சல் பண்ணணும். இப்ப கேன்சல் பண்ணா 3 2 6, 9 2 18, 2 2 4, 4 2 8, 1 3 3, 3 9. 2 3 அடங்காததுனால 0. 24. 8 3 24. இப்படி அடிக்கலாம் டிகண்ணு. அப்ப 5 பெருக்கல் 308. எவ்வளவு டிகண்ணு இது? 5 பெருக்கல் 308. இல்ல அப்படின்னா இன்னொரு விதமாகவும் செய்யலாம். இங்க இங்க போட்டு அடிக்கணும். சும்மா கண்ணு திரும்பவும் சொல்ல, இது 6 ஆளையும் அடிக்கலாம். 1/6 6 அடிச்சினா டைரக்டா வரும். புரியுதுங்களா? 3 6 18, 4 6 அடங்காத அதனால 0, 8 6 48. அப்படியும் போடலாம். சரியா? புரியுதா? இப்ப இது என்னது? 5 பெருக்கல் 308. 5 பெருக்கல் 308னா என்னது? 5. இப்ப நான் வந்து கொஞ்சம் என்னோட மெத்தட்லதான் போடுறேன். ரைட்டா? 300 பெருக்கல் 5, 1500. 8 5 40. அப்ப 1540. ரைட்டா? இதுதான் 1540 சதுர மீட்டர். எது? வளைபரப்பு. எதனுடைய வளைபரப்பு? உருளையின் வளைபரப்பு. கண்டுபிடிச்சாச்சா? உருளையினுடைய வளைபரப்பு. அது அப்படின்னா என்ன அர்த்தம்? 2πRh. ரைட்டா? இது என்னது? 2πRh. 2πRh ஈக்குவல் டு இது. ரைட்டா அடிக்கண்ண? இப்ப நல்ல கவனி அடிக்கண்ண. இந்த மொத்த புறப்பரப்புல இருந்து வளைபரப்ப கழிக்கலாம். ஏன் கழிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம் உயரம் ரெண்டுமே தெரியாது. அப்ப ஆரத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்க பாருங்களேன், உருளையின் மொத்த புறப்பரப்பு வளைபரப்பு கூட்டல் மேல்வட்டத்தின் பரப்பு பிளஸ் கீழ்வட்டத்தின் பரப்பு. இங்க படம் தெரியுதா இல்லையா? இது வளைபரப்பு. இதுல மேல ஒரு வட்டம் இருக்கு, கீழே ஒரு வட்டம் இருக்கு. அப்ப 2πRh பிளஸ் πr² பிளஸ் πr² இதுதான். அப்படின்னு என்ன அர்த்தம்? 2πRh பிளஸ் 2πr². அப்ப இங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, கவனிங்க, மொத்த புறப்பரப்பு, மொத்த புறப்பரப்பு கழித்தல் வளைபரப்பு. எது? உருளையில். உருளையின் கண்ணு. இவ்வளவு விளக்கம் எல்லாம் தேவையில்லை கண்ணு. சும்மா சின்னதா கூட எழுதலாம். மோப்பு பரப்பு அப்படின்னு கூட எழுதலாம். இது என்னது? மொத்த புறப்பரப்பு மைனஸ் வளைபரப்பு இல்லையா அடிக்கண்ணு? இதை எப்படி எழுதலாம் நீ அப்படின்னா, நல்லா கவனி, இதனுடைய ஃபார்முலா, மொத்த புறப்பரப்பு மைனஸ் வளைபரப்பு அப்படின்றது ஃபார்முலா எழுதிக்கலாம். என்னது இங்க? 2πRh பிளஸ் என்னது? வளைபரப்பு
plus மேல் வட்டத்தின் பரப்பு plus கீழ் வட்டத்தின் பரப்பு அப்படி எழுதினாலும் ரைட் இல்ல 2 pi r squared னு எழுதினாலும் ரைட் pi r squared plus pi r squared ரைட்டா அதுக்கு அப்புறம் மைனஸ் வளைபரப்பு வளைபரப்பு என்னது 2 pi r h சரியா அடிக்கணும் இப்ப நல்லா கவனிங்க இதுல மொத்த புறப்பரப்பு எவ்வளவு கொடுத்திருந்தாங்க 1848 கழித்தல் 1540 कैंसल माइनस टू पाई आर एच प्लस टू पाई आर एच कन्नी निंगे उरे कलर दां यूज पन्ननुं तुरुंब तुरुंब सोल रहे ला वीडियो ले सोल मुड़िया सिले वीडियो ले सोली रुपे सिले वीडियो ले सोली रुप माटा इप्पो पाई आर स्क्वायर प्लस पाई आर स्क्वायर यत्तना पाई आर स्क्वायर रेंडु पाई आर स्क्वायर रेंडु पाई आर स्क्वायर इक्वल टू इदिलेंदु इदा कलिक्किरों इदिलेंदु इदा कलिक्किरों कलिच्चा एव्वलवु अडिक्कणुम वरुम எட்டுல பூஜ்யம் போச்சுனா 8 4ல 4 போச்சுனா 0 8ல 5 போச்சுனா 3 1ல 1 போச்சுனா 0 சோ 2 pi r squared equal to என்னது 308 இதுவும் என்னது நமக்கு சதுர மீட்டர் ஏனா பரப்பளவு ரைட்டா இப்போ இதில இருந்து ஆரம் கண்டுபிடிக்கலாமா கண்டுபிடிக்க முடியாதா எப்படி 2 பெருக்கல் 22 பை 7 பெருக்கல் r squared equal to 308 அப்போ r squared equal to 308 பெருக்கல் நல்ல கவனி 22 பை 7 னா என்ன வரும் 7 பை 22 பெருக்கல் இங்க என்ன இருக்குன்னு அர்த்தம் 2 பை 1 னு அர்த்தம் இது என்ன அர்த்தம் 2 பை 1 அப்ப இங்க என்ன வரும் 1 பை 2 இப்போ இத கேன்சல் பண்ணலாமா நாம தாராளமா இப்போ என்ன பண்ணுங்க நல்ல கவனிங்க கேன்சல் பண்ணு 2 ओर रेंड मिच्चों उन्ने पत्तन वरों आई रेंड पत्त नाल रेंड एट्ट मरुबड़ी इंगे पारेंगे ओर रेंड ओर रेंड इधर दुपन लामा येना दे येल रेंड पदिनाल मिच्चों उन्ने पदिनाल येल रेंड पदिनाल अपन ओर पदिनुन्ने पदिनुन्ने येल पदिनुन्ने येल्वती येल अपन एन्ना करच्चिरुकुदु नमक्कु आर स्क्वायर्ड इक्वल टू येल पेरुकल येल अपन आर कंडुपिडिक्कणुम्ना येनादु रूट आफ आर स्क्वायर அப்ப √7 பெருக்கல் 7 அப்ப r2 7 பெருக்கல் 7 அப்ப r2 என்னது 6 2 7க்கு ஒரு 7 எடுப்போம் அப்ப 7 சென்டிமீட்டர் ஆரம் எவ்வளவு கிடைச்சிருக்குது 7 சென்டிமீட்டர் இப்ப இந்த ஆரத்தை நல்லா கவனிங்க வளைபரப்புல கொண்டு வந்து பிரதியிட்டா நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும் உயரம் கண்டுபிடிக்க முடியும் கரெக்ட்டா கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா தாராளமா கண்டுபிடிக்கலாம் கேன்சல் ஆயிடும் அப்ப h equal to 1540 பெருக்கல் இங்க பாருங்க இது எங்க இருக்குது தொகுதியில இருக்குது அப்ப பகுதிக்கு வரணும் 1/2 1/22 இல்லாட்டி இங்க டிவைடட் பை 2 பெருக்கல் 22 னு போட்டுக்கலாம் புரிஞ்சுதா அடிக்கண்ண புரியுதா புரியலையா இப்ப என்ன பண்ணனும் இத கேன்சல் பண்ணனும் இத என்ன பண்ணனும் நம்ம கேன்சல் பண்ணனும் எப்படி கேன்சல் பண்ணா என்ன ஆகும் நல்ல கவனி ஒரு கலர் மாத்திரலாம் 2 7 2 14 மிச்சம் 1 14 7 2 14 770 இத எதால அடிக்கலாம் நம்ம 11 ஆ வாய்ப்பாட்டல வெச்சுக்கலாமா 2 11 22 7 11 77 அப்ப 70 2 3 2 6 மிச்சம் 1 2 10 இல்லாட்டி 2 வகுக்கறோம்னா பாதி 2 வகுக்கறோம்னா என்ன அர்த்தம் பாதி h 35 என்னடி கண்ணு h 35 மீட்டர் இந்த அளவு எழுத மறக்க கூடாது சரியாடா கண்ணா அதனால ஒரே கலர் நீங்க யூஸ் பண்ணுங்க இதுல என்ன பண்ணுவீங்க ஒரே கலர் தான் யூஸ் பண்ணுங்க
நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது செய்யும் போது இதுல என்னென்ன விடை கண்டுபிடிச்சோன்றத பாரு. இங்க ஒரு விடை கண்டுபிடிச்சோமா, முதல் என்ன கண்டுபிடிச்சோம், 2πRh=1540 கண்டுபிடிச்சிருக்கோம் ரைட்டா. அதுக்கப்புறம் 2πR²=308 கண்டுபிடிச்சோம், அதுல இருந்து ஆரம் கண்டுபிடிச்சோம். சரியா சரி இல்லையா ரைட்டா? முதல் நம்ம கொடுத்துருக்கிறத எழுதி டேட்டா கலெக்ஷன் பண்ணிட்டோம் ரைட்டாடா கண்ணா. இந்த ஃபார்முலாவை இப்படி எழுதுனீங்கன்னா இதுல ஈஸி மிஸ், இப்படித்தான் எழுதணுமா மிஸ், வேற மாதிரி எழுதக்கூடாதா மிஸ், தாராளமா எழுதலாண்டா கண்ணா. ஏன் இதனா இதை கேன்சல் பண்றதுக்கு ஈஸி. நீ இதுவே 2πR×H+R-2πRH எழுதுனா தப்பா மிஸ் கிடையாது, எப்படி வேணாலும் எழுதலாம். இதுவும் அதே இதுதான். ஏன்னா அது 1848 - 1540 = 308. இங்க எப்படின்னா மறுபடியும் நீ எக்ஸ்பேண்ட் பண்ண போற அவ்வளவுதான். 2πRH+2πR²-2πRH என்ன ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆகும். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் என்ன வரும், எப்போதும் போல இங்க செஞ்ச கணக்கே தான், 2πR²=308 வந்துருச்சா. இதுல இருந்து அந்த ஸ்டெப் அப்படியே வரும். அதனால இப்படி செய்யறதுனாலும் செய்யலாண்டாக்கண்ணா. இல்ல மிஸ் இப்படி செய்யறா, நான் தான் சொல்றேன்ல உன்னோட மனத்திறன் எப்படி இருக்குதுன்றத பொறுத்துதான். நீ வந்து எப்படி உன்னால கணக்கு செய்ய முடியும் ஃபீல் பண்றியோ அப்படி எழுதி. ஏன்னா ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் எல்லா குழந்தையாலையும் நினைவுல வச்சுக்க முடியாது. ஆனா இந்த படம் ஏன் இந்த இடத்துல கொடுத்தேன் அப்படின்னா, இந்த படம் வந்து கண்ணு முன்னாடி நிக்கும். இந்த மூடி ஓபன் ஆகி மேல கீழன்னு இருக்கும்போது படம் நிக்கும் போது இது வளைபரப்பு, இது மேல் பரப்பு, இது கீழ்பரப்பு, இது எல்லாம் சேர்ந்ததுதான் மொத்த பரப்பு. அப்ப மொத்த பரப்புல இருந்து வளைபரப்பை கழிக்கும் போது இந்த ரெண்டு வட்டத்தோட பரப்பளவு கிடைக்குது. ஒரு வட்டத்தோட பரப்பளவு πR²னா ரெண்டு வட்டத்தோட பரப்பளவு 2πR². வாயிலே கணக்கு போட்டலாம். மொத்த பரப்புல இருந்து இந்த வளைபரப்பை கழிச்சா 2πR², அதனால இந்த ஸ்டெப்பே இல்லாம 2πR²=2 இதை கழிச்சு மட்டும் கூட போடலாம். புரியுதாடா கண்ணா? அதனால கரெக்டா செய்யணும்.